பொதுவாக தேர்தலுக்கு முன்பாடி பலவிதமான முழக்கங்கள் பலவிதமான கோரிக்கைகள் எழும்பி வர்றது உண்டு. இது ஒரு வித்தியாசமான ஒன்றாக மத்திய மாநில அரசுகளே நீதி வேண்டும் அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டில் சிறுபான்மை பிராமண சமுதாயத்தை காத்திட போராட வேண்டும் அப்படின்னு அறைகோலோடு வந்திருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? இதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் என்ன நியாயம் இருக்கிறதா கருதுறீங்க? வணக்கம். தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு, பிராமணர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இன அழிப்பு செய்யப்படுகிறார்கள் என்கிற முழக்கங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் எல்லாம் விவாதிக்கப்படுவதற்கு முன்பாக பிராமணர் என்பது வர்ணமா சாதியா என்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். வர்ணம் என்று சொன்னால் அது எப்படி வர்ணமுறை இருந்தபோதும் பிராமணர்கள் என்றே இருப்பார்கள், மற்றவர்களெல்லாம் சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று இருப்பார்கள். சாதி என்று வருகிற போது சத்திரிய சாதி என்றோ வர்ண சாதி வைசிய சாதி என்றோ சூத்திர சாதி என்றோ இல்லாமல் ஒவ்வொரு சாதியும் பெயரிட்டு அழைக்கப்படும் போது இவர்கள் எப்படி வர்ணமாக இருந்தபோதும் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், இப்போது சாதி முறை வர்ணம் சிதைந்து சாதி முறை வந்த பிறகும் எப்படி இவர்கள் பார்ப்பனர்கள் என்று நாம் சொல்லும்போது கோபப்படுவதும், பிராமணர்கள் என்று சொன்னால் அதுதான் சரி என்று சொல்வதும் எந்த வகையில் ஏற்புடையது? ஒன்று, பார்ப்பனர் என்று சொல்வதை இழிசொல் என்று பலரும் கோபித்துக் கொள்வதும் மன வருத்தப்படுவதும் நாம் பார்க்கிறோம். பார்ப்பனர்கள் என்ற சொல்லை திராவிட இயக்கத்தவர்களோ கடவுள் மறுப்பாளர்களோ அல்லது இடதுசாரி அமைப்புகளோ அம்பேத்கரியவாதிகளோ முதலில் பயன்படுத்தவில்லை. பார்ப்பனர்கள் என்ற சொல் நீண்டகாலமாக தமிழ் இலக்கியத்தில் பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் முதலிலே கவனப்படுத்த வேண்டும். அது ஒன்றும் இழிவுபடுத்தக்கூடிய பொருளிலே அது சொல்லப்படவில்லை. பார்ப்பு என்றால் இரு பிறப்பு என்று பொருள். உதாரணமாக முட்டை பறவை இனத்தை பொறுத்தவரையிலும் அது முட்டை வடிவில் முதலில் பிறக்கிறது, பிறகு முட்டையை ஓட்டை உடைத்து கொண்டு இரண்டாவது முறை பிறக்கிறது. ஆகவே அது இருபிறப்பு என்று பதிவாகி இருக்கிறது. பார்ப்பனர்களும் தங்களை இருபிறப்பாளர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். எல்லோரைப் போலவும் சாதாரணமாக மனித பிறவிகளாக பிறந்து அவர்கள் ஒரு பூநூலை அவர்கள் அணிந்து கொண்டவுடனேயே அவர்கள் இன்னொரு பிறவி எடுப்பதாக அவர்களுடைய ஐதீகம். இப்போ பம்மல் கே சம்பந்த முதலியார் கூட ஒரு நாடகத்திலே அவர் கேட்பார், அப்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா, இந்த பொட்டலம் கட்டுற நூலை மாட்டின உடனே தான் நமக்கு தனி சிறப்பு வருகிறதா என்று அந்த நாடகத்திலே அவர் 1930களிலேயே அப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்போ நம்ம வந்து இந்த பொட்டலம் கட்டுற நூலை தான் நீங்கள் பூநூல்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களான்னா நம்ம கேட்கல. தமிழ்நாட்டில் உண்மையில் பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை என்பது சற்றேறக்குறைய 3% இருக்கிறது. இந்த 3% பார்ப்பனர்களில் யாராவது பொதுக்குளத்தில் நீர் எடுப்பதற்கோ அல்லது பொதுவெளியில் புழங்குவதற்கோ கோயிலில் நுழைவதற்கோ கல்விக்கூடத்தை அணுகுவதற்கோ அல்லது அவர்கள் வந்து அரசு வேலைவாய்ப்புகளில் வருவதற்கோ ஏதாவது ஒரு வகையில் தடை இருக்கிறதா? அப்படி ஏதேனும் தடை இருந்தால் அல்லது அதை இந்த தடையை அவர்கள் மீறி அதற்காக அவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றோ அல்லது தடுக்கப்பட்டார்கள் என்றோ ஏதேனும் புகார் இருக்கிறதா? ஒரு கற்பிதமான புகாரை வைத்துக்கொண்டு உண்மையில் தமிழ்நாட்டில் மற்ற சாதிகளெல்லாம் இப்படிப்பட்ட தடைகளை உருவாக்குவதும் தடைகளால் பாதிக்கப்படுவதுமான ஒரு நிலையை உருவாக்கியவர்களே பார்ப்பனர்கள்தான். அப்படி உருவாக்கிய பார்ப்பனர்கள் தங்கள் மீது இருக்கக்கூடிய இந்த பழியை, வரலாற்று பிழையை தொடர்ந்து இன்ற வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற சாதியினரை பார்த்து இவர்கள் இன்னமும் பல யூடியூபுகள் நீங்கள் போய் காணொளிகளை பார்த்தால் இன்றைக்கும் இந்த பிராமண சாதியினுடைய தனித்துவம் பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லோரும் பார்ப்பனர் என்ற சொல்லை அவச்சொல்லாகவும் அது இழிவுக்கு சொல்லாகவும் குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றி பேசக்கூடியதாகவும் மற்ற சமூகங்களை மிக இழிவாக பேசக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு சாதிக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு அவர்கள் நகரக்கூடாது என்றும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திய இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத், அவர் எவ்வளோ பெரிய கட்சியினுடைய தலைவராக வேண்டாமலும் இருந்து விட்டு போகட்டும், ஆனால் அவரால் எந்த ஒரு கோயிலுக்குள்ளும் அவரால் கர்ப்பகிரகத்துக்குள் நுழைய முடியுமா அல்லது சங்கரமடத்தில் போய் சமமாக அமர்ந்து பேச முடியுமா அல்லது அவருடைய சாதிக்கு விதிக்கப்பட்டிருக்கூடிய இடத்தை தாண்டி அவரால் வேறு ஏதாவது செய்துவிட முடியுமா, ஒரு கோயிலுக்கு அர்ச்சராகி விட முடியுமா? அப்படியே அர்ச்சகர் ஆனாலும் அது பார்ப்பனர்கள் கொடுத்த அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட மனமாற்றத்தின் காரணமாக அல்ல, அது சமூக நீதி இயக்கங்கள் நடத்திய போராட்டம் கருத்தியல் ரீதியான மாற்றம் காரணமாக நடந்திருக்கிறதே ஒழிய இது பார்ப்பனர்களிடம் ஏற்பட்ட மனமாற்றம் அல்ல. அவர்கள் எந்த இடத்திலும் ஒடுக்கப்படுவதாக
குறிப்பான புகார்கள், இந்த குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டதற்காக, இந்த குறிப்பிட்ட சாதியினர் என்பதற்காக பொதுவெளியில் புழங்குவதோ அல்லது அவர்களுக்கான ஒரு இயல்பான அரசியல் சாசன உரிமைகளை பெறுவதிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்களா, சமூக ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ பண்பாட்டு ரீதியாகவோ அவர்கள் தங்களுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் ஒரு வகையில் தடுக்கப்பட்டார்கள் என்று குறிப்பான குற்றச்சாட்டு எதையாவது அவர்கள் சொல்ல முடியுமா? அவர்கள் மக்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான குற்றங்கள், தவறுகள், இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இன்றைக்கு அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை ஏவிவிட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாக கற்பிதமான பொய்யை பரப்பி சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுத்தாளர் அசோக மித்ரன் நீண்ட காலத்திற்கு முன்பே தமிழ்நாட்டில் பிராமணர்கள் யூதர்களைப் போல் நடத்தப்படுகிறார்கள் என்று அவர் பொய்யாக ஒரு அங்கலாய்ப்பை முன்வைத்ததை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் புதிதல்ல. ஆனால் இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போன்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று அவர்கள் கேட்பது என்பது அவர்களால் உருவாக்கப்பட்ட சாதி அமைப்பு, அந்த சாதி அமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு வன்கொடுமை சாதியின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று தவறுக்கு பொறுப்பேற்று கொண்டு இந்திய சமூகத்தின் முன்னால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டிய பிராமண சமூகம் இன்றைக்கு ஆட்டத்தை திருப்பி ஆடுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அர்ஜுன் சம்பத் போன்ற அடிமை சாதிகளிலிருந்து ஆட்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்றில் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள், இந்த கைத்தாங்கிகள், பார்ப்பனர்கள் காலாலிட்ட வேலையை தலையால் செய்து முடிப்பதற்கான ஆட்கள், அடிமைகள் காலகாலத்திற்கும் இருந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கும் இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய ஆர்ப்பாட்டம் நிரூபித்திருக்கிறது. அவர்களுடைய கவலை என்பது கற்பனையானது. கற்பனையான கவலைக்கோ காயத்திற்கோ நம்மால் மருந்தோ மருத்துவமோ தர முடியாது என்பதுதான் உண்மை. கற்பனையான கவலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆதவன். ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள், ஏறத்தாழ 2000 பேர் கலந்து கொண்டதாக ஒரு முன்னணி நாளேட்டில் செய்தி வருது. தன்னெழுச்சியாக வர்றாங்க. முன்னணி தலைவர்கள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் மாதிரியான பொறுப்பில் இருக்கிறவங்க யாரும் பங்கேற்றது மாதிரி தெரியலை. அடுத்த நிலையில் இருக்கிற பல தரப்பட்டவர்கள் பங்கேற்கிறாங்க. அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கோரிக்கை அப்படின்றது வந்து தமிழ் சமூகத்திலிருந்து அந்தணர்களை பிரித்து வைக்கிற ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பிராமணர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். இந்த துண்டறிக்கை அப்படின்ற ஒன்றில் அவங்க சொல்கிறது பிராமணர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், தொடர் அவதூறு பிரச்சாரம் நடக்கிறது, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது அவதூறு பிரச்சாரங்களில் பல வகையாக சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை இப்படி சொல்கிறாங்க, சென்னை கவுன்சிலராக இருக்கிற ஒருத்தங்களை வந்து சொல்கிறாங்க, காஞ்சி சங்கர மடத்தோட புனிதத்தன்மையை இழிவுபடுத்தி பேசுகிறாங்க, உச்சநீதிமன்றமா உச்சிக்குடுமி மன்றமா அப்படின்னு நீதித்துறையை விமர்சனம் பண்ணுறாங்க, கோயில் குருக்கள் தீட்சிதர்கள் மேலே வன்மமாக இழிவுபடுத்தி பேச வன்மத்தை வீசுகிறாங்க, இழிவுபடுத்துறது மாதிரி காட்சிப்படுத்துகிறாங்க, வேத பாடசாலைகள் கோசாலைகள் மேலெல்லாம் தாக்குதல் நடக்குது, பிராமணர்கள் நடத்தக்கூடிய கல்விக்கூடங்கள் வணிக நிறுவனங்கள் மேலே அவதூறு பிரச்சாரம் செய்கிறாங்க, பிராமணர்களை வந்து ஒதுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட தமிழ்நாட்டில் இல்லை, இப்படியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே. இல்லை, முதல்ல இந்த சங்கர மடத்தின் புனிதத்தை கெடுக்கிறார்கள் அப்படின்னா சங்கர மடத்துக்கு என்ன புனிதம் இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். சங்கர மடத்துக்கு இருந்த புனிதம்னு ஏதாவது இருந்திருந்தா அதை காலி பண்ணது சங்கரம் ஆச்சாரியர்கள் தான் அதை காலி பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ் சமூகத்திலிருந்து அவர்களை பிரித்து வைக்கிறார்கள்னா பிரிந்து நின்று கொண்டிருப்பவர்கள் காலங்காலமாக பார்ப்பனர்கள் தான். அவர்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியை முதலில் அகரகாரம் என்றும் சதுர்வேதி மங்கலம் என்றும் அவர்கள்தான் தனியாக பிரித்து வைத்து கொண்டார்கள். அந்த பகுதிக்குள் மற்றவர்கள் நுழைவதை தடுத்து வைத்து கொண்டவர்களும் அவர்கள்தான். இந்திய சமூகத்தில் தன்னை ஒதுக்கி கொள்வதும் மற்றவர்களை ஒதுக்கி வைப்பதும் என்கிற ஒரு கருத்தாக்கம், தீட்டு புனிதம் என்கிற பெயரில் ஒதுங்குவதும் ஒதுக்குவதுமாகிய ஒரு கருத்தாக்கத்திற்கு வித்திட்டவர்களே பார்ப்பனர்கள் தான் என்கிற போது அவர்களை யாரும் ஒதுக்கி வைக்கவில்லை. அவர்கள்தான் இந்திய சமூகம் முழுவதை மட்டுமல்ல பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்த பெண்களையுமே சேர்த்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். தவிர
அவர்களுக்கு ஏதேனும் குறிப்பான ஒரு தாக்குதல் நடந்ததாக சொல்ல முடியுமா? நிர்மலா சீதாராமனை என்ன சொல்லி அவமதிச்சிட்டாங்க? நிர்மலா சீதாராமன் சொல்லப்போனால் அவர்தான் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய மக்கள் ஒவ்வொருவருமே தொடர்ந்து அவமதித்து கொண்டிருக்கிறார். அவர் தேர்தல் ஜனநாயகத்திற்கே சவால் விடக்கூடிய வகையில் அவர் ஒரு கொள்ளைப்புறமாக ஏன் தொடர்ந்து அவர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ராஜ்யசபால வந்து வேற யாரும் வரலையா? ராஜ்யசபால வர்றது வந்து ஒரு மக்களை அவமதிக்கிற விஷயம் சொல்ல முடியுமா? ஒரு அவங்களுடைய பொலிட்டிக் ஒரு டெசிஷன், அரசியல் முடிவு அவங்க எடுக்கிறாங்க, அரசியல் கருத்து சொல்றாங்கன்னா அதை விமர்சிப்பது வேறு, மாறாக அவங்க ஜாதியோட சேர்த்து வச்சு விமர்சிக்கிறாங்க, அது தப்பு அப்படின்றது தானே அவங்களுடைய ஆதங்கமா இருக்கு. அவங்களை யாரும் சாதி ரீதியாக சொல்லல குணசேகரன், அவங்க தான் நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டின் மதிப்புமிக்க ஒரு மன்றத்தில் இருந்து கொண்டு நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடாதவங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடாத குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று அவங்க தான் தன்னுடைய சாதி பெருமத்தை பேசிக்கிட்டாங்க, வேற யாரும் பேசலை. அதே போலவே சென்னையினுடைய கவுன்சிலர், அவங்க நான் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவள் அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறி பிடித்த ஒரு உச்சாடன நிலையிலிருந்து அவங்க தான் பேசினாங்க. வேற இவங்களை போய் யாரும் குறிப்பான சாதி அடிப்படையில் அவங்க போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்களா, யாராவது தடுத்தாங்களா அவங்கள? இல்லையே, அவங்க போட்டியிடுவதற்கான முழு உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டதே, அப்படிலாம் யாரும் தடுக்கலை. பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. யார் குற்றச்சாட்டு? பார்ப்பனர்கள் நடத்தின பள்ளிக்கூடங்களில் ஒழுங்கீனங்கள், சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்பது ஊடகங்களிலே வெளியான விஷயம். அங்கே கல்வி கற்க அனுப்பப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் அவர்களும் அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள்தான் இந்த கல்வி நிலையங்கள் இப்படிப்பட்ட ஒழுங்கீனங்களும் விஷயங்களும் நடக்குதுன்றத அவங்க தான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஒரு தொழிற்சாலை டிவிஎஸ், அது ஒரு பார்ப்பனர்கள் சமூக குடும்பத்தால் தான் நடத்தப்படுது. அந்த நிர்வாகம் இன்னை வரைக்கும் அந்த தொழிற்சாலை நடத்துறதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? அவங்க தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி பல நாடுகளில் இன்றைக்கி நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்ப்பனர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனம் என்பதற்காக அந்த நிறுவனம் என்ன மூடப்பட்டதா? இல்லையே, பல வியாபார நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பல உயர் பொறுப்புகளிலே தமிழ்நாட்டு அரசிலும் கூட பல உயர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள், பல்வேறு ஊடகங்களில் கொள்கை முடிவெடுக்கக்கூடிய இடங்களிலே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. இது எல்லாமே நிலவக்கூடியதை பார்த்து இன்றைக்கு ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் வளர வளர இதெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டிய உச்சநீதிமன்றம் பல நேரங்களில் மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டியெல்லாம் பேசுகிற போது அப்போது கேட்கிறார்கள், மனுஸ்மிருதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றம் எப்படி அரசியல் சாசனத்தின் மாண்புகளை காப்பாற்ற முடியும்? அப்படி என்றால் அவர்கள் எந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள் என்று வருகிற போது சில விமர்சனங்கள் வருகிறது. அந்த விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும். இவர்கள் ஏன் உச்சநீதிமன்றத்திற்கு குதிக்கிறார்கள் என்றால், உச்சநீதிமன்றத்தினுடைய பெரும்பான்மையான நீதிபதிகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இன்றளவும் நீடிக்கிறார்கள். நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் மிகப்பெரிய பொறுப்புகளில் மக்கள் தொகையில் 3% இருக்கக்கூடியவர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது.